சமீபமா நம்ம செய்திகள்ல அதிகமா பார்க்கிறது உலக செய்திகள் ரெண்டு. அதுல ஒன்னு ரஷ்யா உக்ரைன் போர், மற்றொன்று இலங்கையுடைய கையெறு நிலை. இலங்கையுடைய இந்த நிலைக்கு என்னதான் காரணம், ஏன் இப்படி ஒரு நிலைக்கு அந்நாடு தள்ளப்பட்டதுன்ற நேர்மையோட ஒரு அலசல் செய்யலாம் வாங்க. இலங்கை ஒரு தீவு நாடு, பரப்பளவுல ரொம்பவே சின்ன நாடு. சொல்ல போனா நம்ம தமிழகத்துல முக்கால்வாசி தான் இந்த நாடு இருக்கும். எந்த ஒரு நாடும் சாதாரணமா தண்ணீரைவு பெற இயலாது. காரணம், சில இயற்கை பொருட்கள் சில நிலப்பரப்புகளை மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது அது எல்லாத்தையுமே ஒரு நாடு இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு நிலக்கரி, கச்சா எண்ணெய் போன்றவற்றை சொல்லலாம். அதற்கு ஈடாக அந்த நாடு எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறது என்பதே அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சமநிலையில வைத்திருக்க உதவும். இந்த விதிக்கு இலங்கை மட்டும் விதிவிலக்கா என்ன? இலங்கையின் பொருளாதாரம் உடைகள் தயாரிப்பு, மின் பொருட்கள் தயாரிப்பு, டீ ஏற்றுமதி, சுற்றுலாத்துறை, வருமானம் போன்றவற்றால் மட்டுமே நின்னது. அந்த வகையில இலங்கையுடைய வீழ்ச்சி 2005க்கு முன்னாடியே இருந்து தொடங்கிருச்சு. 2000 அந்நாட்டுடைய கடன் சுமை 9.2 பில்லியன் டாலரா இருந்துச்சு. அதாவது இந்தியன் மதிப்புல 69,000 கோடியா இருந்தது. அதுவே 2015 49.3 பில்லியன் டாலரா அசுர வளர்ச்சி பெற்றது. தற்போது 2022 56.3 பில்லியன் டாலரா வளர்ந்து சுமார் இந்திய மதிப்புல 4,25,000 கோடி ரூபாய் கடன் சுமை இலங்கையிடம் இருக்கு. இவ்வளவு பெரிய கடன் சுமை உயர்ந்து வந்தத எந்த ஒரு இலங்கை பொருளாதார நிபுணரும் கவனிக்கலையா, இல்ல அதெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டதான்னு தெரியல. ஆனா மிகப்பெரிய இந்த சொதப்பல் இன்னைக்கு இலங்கை அரச ராஜபக்சே ஆட்சிய மொத்தமா கவிழ்க்க போகும் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கு. இந்த பாதிப்பை தாமதமாக உணர்ந்த பின்னரே சீனா மீண்டும் கையேந்தும் நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவே சீன அரசின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ராஜபக்சே அரசு கை கட்டி நிக்குது. தமிழ்ல இருந்த பெயர்களை நீக்கி சீன மொழிகள்ல பெயர் பலகை எழுதும் அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு இலங்கை சென்றிருக்கு. 2005 கடன் சுமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல இது உயர ஆரம்பித்தது. இலங்கை அரசு விடுதலை புலிகள் போர் நடைபெற போவதை கணித்த பல தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஜாகைய இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் மாற்றியது. அப்படிதான் பல ஆடை தொழில் நிறுவனங்கள் வங்காள தேசம் போச்சு. இன்னைக்கு வங்காள தேசம் அத்துறையில இந்தியாவுக்கு பலத்த போட்டியா இருக்கிறது வேற ஒரு கதை. போர் தொடங்கியதுக்கு அப்புறமா அவங்களுடைய கஜானா காலியாச்சு. மிக பெரிய வல்லரசு நாடுகளே போரினால கடனுக்கு தள்ளப்படும் போது மிகச்சிறிய நாடான இலங்கையுடைய பொருளாதாரம் பற்றி கவலைப்படாம போர்ல ஈடுபட்டது. விடுதலை புலிகளை வெற்றி பெற்றதை மட்டுமே சாதனை என்று தம்பட்டம் அடித்துக் கொண்ட இலங்கை அதன் பொருளாதாரம் வீழ்வதை மக்களிடம் தெரிவிக்கல. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயுடைய மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருவதை தடுக்க ஏற்றுமதியை பெருக்க இயல முடியல. அதற்கான வளங்களும் இலங்கையில இல்ல. அதுபோக இலங்கை அரசு எடுத்த பல தவறான கொள்கைகளால அந்நாட்டு உற்பத்தி ரொம்பவே பாதிக்கப்பட்டது. ராஜபக்சே அரசு ரசாயன வேளாண் உரங்களை உபயோகிக்க தடை விதித்தது. இயற்கை வேளாண்மை முறைய அதிகப்படுத்த போறதா கூறி அது விரைவில் விவசாயிகளை இயற்கை முறைக்கு மாற நிர்பந்தித்தது. அதனால வேளாண் உற்பத்தி ரொம்பவே மந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டது. இதன் காரணமாகவே அதன் உள்நாட்டு தேவைக்கு உணவுப் பொருட்களை அதிகம் இறக்குமதி செய்ய தொடங்கியது. அதற்கு சீன அரசு பெருமளவுல உதவியது. ஆனா அதுல உள்நோக்கம் இருப்பது அவங்களுக்கு அப்ப தெரியல. இதனால இலங்கையுடைய மொத்த கடன் சுமையில சீனாவின் பங்கு மட்டும் 10% அளவுக்கு உயர்ந்தது. அதே நேரம் இந்தியாவுடைய பங்கு 2% உயர்ந்தது. இலங்கை அரசுடைய இந்த நிலைக்கு மேலும் ஒரு காரணமா சொல்லப்படுவது 2 உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்றாம். ஆம், இந்த நோய் தொற்றின் பரவல் காரணமாக பல நாடுகள்ல விமான சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாக சுற்றுலாத்துறை உலகம் முழுக்கவே முடங்கியது. நாட்டின் 10% வருமானத்தை வெளிநாட்டு சுற்றுலா வாசிகளின் வருகையே
இலங்கையை நம்பி இருக்கும் இலங்கை அரசுக்கு இது பேரடியாக இருந்தது. இலங்கையுடைய இந்த தொடர் பின்னடைவுகளால உஷாரான சில உணவு பொருள் கையகப்படுத்துவோர் பொருட்களை முடக்க ஆரம்பிச்சாங்க. அது விலைவாசிய நேரடியா பாதிச்சது. தொடர்ந்து வீழ்ந்த இலங்கை ரூபாயின் மதிப்பு, கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பிற்கு 2 ரூபாயாக இருந்த இலங்கை ரூபாய் இன்னைக்கு 4 ரூபாய்க்கு அருகில் நெருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தா சீக்கிரமா உணவு பற்றாக்குறையால அந்த நாடு பெரும் இன்னல்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஆளாகும். ஆனாலும் அந்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்த எந்த ஒரு வழியும் உடனடியா தென்படல என்பதே நிதர்சனம். ஒருவேளை ஏதாவது ஒரு நாடு கடன் வழங்கி காப்பாற்ற எண்ணினாலும் அதுல உள்நோக்கம் நிச்சயமா இருக்கும். அதற்கு முன்னாடி கடன் கொடுத்திருக்கும் நாடுகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முடிவு செய்து கொள்ளட்டும் ராஜபக்சே அரசு. இலங்கை அரசின் நீண்ட வருட போராட்டத்திற்கு பின் பிரபாகரன் சூழ்ச்சியால கொல்லப்பட்டார். அதற்கு பின்னாடிதான் LTTE என்ற அமைப்பு இருக்கிறதா என்பது போன்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனா இப்போ இலங்கை இருக்கும் சூழ்நிலையில பிரபாகரன் போல் ஒரு வீரன், ஒரு தலைவன் வெளிவந்தா கண்டிப்பா நாட்டை காப்பாற்றலாம் என்பதே சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க.